குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் ஸ்ரீதேவி பாகவதத்தை நாம் கேட்டு வருகிறோம் ஸ்ரீதேவி பாகவதத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் ஸ்ரீதேவி பாகவதத்தில் சூதக முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் சனகாதி முனிவர்களுக்கு தேவி மகாத்மியத்தை பற்றி எடுத்து சொல்லி வருகிறார் முகப்பு பகுதி இந்த புத்தகத்தினுடைய முகப்பு பகுதியில் சில கதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தனையனை காப்பதற்காக நடந்த கதையமுது முது அப்படிங்கிற ஒரு பகுதியில் முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு சொல்வதாக ஒரு கதை அமைந்திருக்கிறது அந்த கதையை தான் நம்ம முழுமையாக கேட்டு ரசித்தோம் அதில் தேவியின் மகிமைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு முருகப்பெருமான் அகத்தியர்கிட்ட வழிபாட்டு முறை அதாவது தேவி பாகவதத்தை ஒரு அற்புதமான இந்த நூலை ஏனது ஒரு ப ஒரு பக்தி ஸ்ரத்தை இல்லாமல் படிக்கலாமா அதை வந்து படிக்கிறவங்க சொல்ல சொல்ல நம்ம காது கொடுத்து கேட்கலாமா இதை பாராயணம் பண்ணுறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கந்தபெருமான் அகத்தியரிடம் எப்படியெல்லாம் வந்து விளக்கமாக கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முருகர் அகத்தியரிடம் சொன்னதாக சூதமுனிவர் சனகாதி முனிவர்களிடம் எடுத்துரைக்கிறார் அதை தான் நம்ம இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்கணும் இந்த புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்கோ அதை அதன்படியே நான் வாசித்து உங்களுக்கு காட்டலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நடுநடுவில் நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொன்னால் கூட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படியே அந்த பூஜை முறைகள் அப்படிங்கிறதுனால அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியே நான் வாசித்து காட்டலான்னு இருக்கேன் இது உங்களுக்கு புரியும்படியா இருக்குன்ற நம்பிக்கையோட நான் தொடர்றேன் சிரவணம் பண்ணிய உடனேயே பயன் தர வல்லது தேவி அதற்குரிய விதிமுறைகளை கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் சனகாதி முனிவர்களிடம் கூற தொடங்குகிறார் ஜோதிட கலையில் வல்லவரை கொண்டு கதாரம்பம் செய்வதற்குரிய சுபமுகூர்த்தத்தை குறிக்க வேண்டும் இதில் என்ன அர்த்தம் ஒரு முகூர்த்த நாள் பார்த்து தான் இதை ஆரம்பிக்கணும் அது வந்து ஒரு முக்கியமான தேவியினுடைய மகிமைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த கதையை நம்ம படிக்க போகிறோம்னா அதற்குரிய நாள் நட்சத்திரம் அழகாக ஒரு ஜோதிடரை கொண்டு குறிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆவணி மாதம் முதல் ஆறு மாத காலங்கள் வரை ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள சுக்லபட்சம் துவக்கம் செய்வதற்குரிய நல்ல காலமாகும் அதாவது சுக்லபட்சம் அப்படிங்கிறது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் வளர்பிறையில் இதை தொடங்கணும் ஆவணி மாதம் இதை தொடங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆவணிலேருந்து இந்த தை மாதம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறு மாத காலங்கள் நம்ம அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அதாவது தை மா தையப்பறம் மாசி வரைக்கும் ஆவணி மாதத்துலேருந்து ஆறு மாதங்கள் வரும் அதில் நம்ம அமாவாசைக்கு அப்புறம் சுக்லபட்சத்தில் இதை தொடங்கணும் ஹஸ்தம் அஸ்வினி நட்சத்திரங்களும் சேருமானால் மிகவும் நல்லது அதாவது ஹஸ்த நட்சத்திரங்கிறது பிள்ளையாருக்குரிய நட்சத்திரம் அது அஸ்வினியோட கூடக்கூடிய நாளாக இருந்ததுன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல கிழமையும் வாசரமும் சேர்ந்தால் அதை விட நல்லது அது வந்து ஒரு புதன் புதன்கிழமையில ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அப்படி கிழமைகளும் ரொம்ப முக்கியமாக இங்கே குறிக்கிறாங்க திருமரு திருமகளின் திருவருள் உயர்ந்த இன்பங்கள் முதலானவைகளையும் நோய் நிவர்த்தியையும் சகல சௌபாகியங்களையும் இது வழங்க வல்லது இவ்வளவு தானேங்க ஒரு மனுஷனுக்கு வேணும் திருமகளுடைய திருவருள் வேணும் குடும்பத்தில் நல்ல சுபிட்சம் இருக்கணும் வளம் இருக்கணும் செல்வ வளம் முக்கியமாக நமக்கு தேவைப்படுது பொருளாதார நிலை மேம்படணும்னு நம்ம ஆசைப்படுவோம் திருமகள் அதை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்புறம் உயர்ந்த இன்பங்கள் அப்படின்னா என்ன நம்ம மனைவி மக்களால் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த தேவி பாகவதத்தினால் கிடைக்கும் அப்படின்னா இதை விட ஒரு ம ஒரு குடும்ப வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது என்ன இருக்குது ஸோ எல்லா வீட்டில் யாருக்காவது நோய் வாய்ப்புட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக தேவி பாகவதம் சௌபாகியங்களையும் தரக்கூடியது சவுனா ஹண்ட்ரடுன்னு அர்த்தம் நூறு வகையான பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இந்த நூறு தான் உயர்ந்தபட்ச தேவையாக இருக்கும் அந்த நூறு வகையான பாக்கியங்களுமே தேவி பாகவதத்தை கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் பாராயணம் செய்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய பலனாக சொல்கிறாங்க தேவியின் அன்பருளை நினைத்து ஆஷாடம் ஆசியம் ஆசியூஜம் மாகம் வசந்தம் என்ற நான்கு நவராத்திரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நான்கு நவராத்திரி காலங்களிலாவது தேவி பாகவதத்தை படிப்பிக்க செய்வது அவசியமாகும் நம்ம சாதாரணமாக ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு நீங்கள் இந்த பாகவதத்தை படிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து நிலவினாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வருடத்தில் நான்கு நவராத்திரி வருது அந்த நான்கு நவராத்திரி சியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி இந்த நான்கு நவராத்திரி காலங்களிலாவது இந்த தேவி பாகவதத்தை பாராயணம் செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக ஏன்னா நவராத்திரிங்கிறதே நம்ம சக்தி வழிபாட்டுக்குரிய மிக உயர்ந்த நாட்களாக நம்ம அந்த ஒன்பது நாட்களை நினைக்கிறோம் வருடத்தில் நான்கு முறை அது வர்றதுனால அந்த நான்கு சமயத்திலாவது இதை நம்ம பாராயணம் செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தேவி பாகவதம் பிரசங்கம் செய்யப்படும் இடம் விதானங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும் ஒரு பிரசங்கம்னா ஒரு மேடை அமைச்சு ஒரு ஆச்சாரியரை உட்கார வச்சு அவர் வந்து அந்த தேவி பாகவதத்தில் நல்ல ஞானம் பெற்றவராக இருக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பார் அவர் பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த இடம் வந்து நமக்கு குரு மூலமாக தான் நம்ம தெய்வத்தை நம்ம அடையிறோம் குரு மூலமாக தான் தெய்வத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த உலக ஞானம் எல்லாமே நமக்கு கொடுப்பது ஓரளவு தாயிடம் இருந்தும் ஓரளவு தந்தையிடம் இருந்தும் நம்ம கற்றுக்கொண்டாலும் நம்ம அதிகபட்சமாக கற்றுக்கொள்வது குருவிடமிருந்து தான் அதனால் குரு மூலமாகத்தான் ஞானதி தீட்சை நம்ம பெற வேண்டும் அதனால் குரு அமர்ந்து சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர் அமர்ந்து இந்த பாகவதத்தை நமக்கு படிப்பித்து காட்டக்கூடிய அந்த இடம் அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உன்னத பீடத்தில் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்கார செய்து கிழக்கு ஃபேஸ் பண்ணியோ அல்லது நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார வச்சு பூஜிக்க வேண்டும் தேவி பக்தராகவும் அறிஞராகவும் கருணாமூர்த்தியாகவும் உள்ளவரையே புராணம் சொல்பவராக வைத்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யார்கிட்டேருந்து ஞானம் பெறுகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து அழகாக அவர் அவரு அவருடைய அதாவது குருவாக ஆச்சாரியராக இருக்க தகுதி படைத்தவரை நம்ம நியமிக்கணும் ஏனோதானுன்ட்டு ஒரு குருவை நம்ம வந்து ஆச்சாரியராக கொண்டு வந்து உட்கார வச்சு தேவி பாகவதத்தை நமக்கு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது தேவி மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக தேவி உபாசகராக அவர் இருக்க வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல படித்த பண்டிதராக இருக்கணும் தேவி பாகவதத்தை முழுமையாக புரிந்து கொண்டவராக அவர் இருக்க வேண்டுங்கிறதும் முக்கியம் இங்கே கருணாமூர்த்தியாக அவர் ஏன் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கருணாமூர்த்தி அப்படின்னா என்ன நல்ல கருணை கொண்டவராக இங்கே என்ன அவர் கருணை காட்டணும் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விளக்கங்களுக்கு பொறுமையாக பதிலளிக்கக்கூடியவராக இருக்கணும் அவருக்கு வந்து அந்த கருணை மிக மிக முக்கியம் நான் ஆச்சாரியன் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் சரின்னு ஏற்றுக்கணும்னு நினப்பு இருக்கக்கூடாது மாணவர்களை எதிரில் உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான குழப்பங்களும் கேள்விகளும் அவங்களுக்கு மனசில் எழலாம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நிதானமான பொறுமையோட பதில் சொல்லக்கூடிய அந்த கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கணும் இவ்வளவு ஈடுபாட்டோடு இவங்க கேள்விகள் கேட்குறாங்களே அவங்களுக்கு முழுமையான விளக்கத்தை சொல்லணும் அவசர கதியில் எதையும் சொல்லாமல் நிதானத்தோடு சொல்கிற பொறுமை அவங்களுக்கு இருக்கணும் அதனால தான் அந்த கருணாமூர்த்தியாக அவங்க இருக்கணுன்றதை இங்கே குறிக்கிறாங்க அப்படி உள்ளவரையே புராணம் சொல்பவராக வைத்து கொள்ள வேண்டும் அவருக்கு துணைவராக ஒரு பண்டிதரையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த துணைவர் என்ன அந்த குரு ஆச்சாரியருக்கு தேவையான பணிவிடைகளை அவர் அவ பொது சொல்லணும் ஏன்னா தொடர்ச்சியாக அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு நீர் தாகம் எடுக்கலாம் அவருக்கு சற்று ஓய்வு காலம் தேவைப்படலாம் அவருக்கு என்ன தேவைகளோ அதை குறிப்பறிந்து செய்யக்கூடியவராக இருக்கணும் இப்போ அந்த கூட்டத்தில் கேட்டுட்ருக்கிறவங்களுடைய மனசில் ஏதாவது சலசலப்பு இருந்ததுன்னா அதை குறிப்பால் அறிந்து அங்கே எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கணும் அவருக்கு சாமரம் வீசக்கூடியவராக காற்று வசதி செய்து கொடுக்கக்கூடியவராக அந்த ஆச்சாரியருக்கு ப அணிவடைகள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு பண்டிதர் வேண்டும் அவரும் குருபக்தி நிறைந்தவராக இருக்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியம் புராணிகர் கதாரம்பத்திற்கு முன்னதாக வபனம் செய்து தூய்மை மிக்க தீட்சிதராக விளங்க வேண்டும் தீட்சை பெற்ற ஒருவர் தான் ஆச்சாரியராக நியமிக்கப்பட வேண்டும் தேவி உபாச உபாசனை செய்தவர் நீண்ட நெடுங்காலமாக குரு மூலமாக தீட்சை பெற்று அந்த அபியாசத்தில் நல்ல பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் இந்த அபியாசத்தை செய்ய முடியும் அதனால் அதற்காக அவர் தீட்சை முறைப்படி எடுத்துக்கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த வழிபாடு முறையை பற்றி எப்படியெல்லாம் முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது நமக்கு ஒரு சாதாரண பூஜை நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இந்த பூஜைக்கு இப்படி நியமங்களோடு விதிமுறைகளோடு ஆச்சார அனுஷ்டானங்களோடு செஞ்சால் அதில் நம்முடைய பக்தியை ஆழமாக நம்ம காட்டினோன்னா உண்மையிலேயே அந்த ப பூஜையினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இதை இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை சில பதிவுகள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பொறுமையாக அந்த பூஜை விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி எடுப்போம் தேவி பாகவதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி